பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எல்லாருக்கும் சென்னையா பிள்ளை குமாரன் சிரஞ்சீவி முத்துவுக்கும் நம்ம ஊரு பொன்னையா பிள்ளை குமாரத்து நாலு பேருக்கு தெரியுற மாதிரி ஊரு பேரை விவரமா சொல்லுங்க ஐயா. நம்ம ஊருன்னா எப்படி புரியும்? அதுவும் சரிதான். மேலே போங்க. மகளாந்தகத்தில் இருக்கும் பொன்னையா பிள்ளை குமாரத்தை சௌபாகியவதி ரத்தனத்துக்கும் வருகிற வாரம் வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த வேளையிலே திருமணம் செய்கிறதாக பெரியோர்களாலே தீர்மானிக்கப்பட்டு இன்னைக்கு நிச்சயம் செய்திருக்கும். என்னப்பா பொன்னையா? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் நீங்க சொல்லிட்டே சொல்ற. செல்லையா, உன் அபிப்பிராயத்தையும் சொல்லையா. அட போங்கய்யா, எல்லா பேச்சையும் ஒரே மூச்சுல நீங்களே பேசி முடிச்சிட்டீங்களே. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் பரிபூர்ண சம்மதம் தான். சரி, இந்தாங்க பொண்ணு வீட்டார்த்த கொடுங்க. ஐயா ஐயா, அம்மா தாயே வாங்கம்மா. இந்தா பொண்ணுக்கு இந்த புடவையை கட்டி கூட்டிட்டு வாங்க. நானும் எத்தனையோ சம்பந்தங்களை முடிச்சு வச்சிருக்கேன், ஆனா மாப்பிள்ளை வீட்டாரும் பெண்ணு வீட்டாரும் எந்த விதமான கேள்வி பதிலும் கேட்டுக்காம எல்லாத்துக்கும் சம்மதிச்சு ஏக மனதா கல்யாணத்துக்கும் ஒப்புக்கொண்டது இந்த ரெண்டு பேரும் தான். ஆகவே இது இருதரப்பா இருக்கும் நல்ல இடத்து சம்மதம். இருந்தாலும் நகை தொகையை பத்தி ஒரு வகையா பேசிக்கலன்னா பின்னாடி சரிப்பட்டு வராது. அட விஷயத்த நாலு பேருக்கு தெரியும்படியா வாயை திறந்து பேசுங்கய்யா. அட இந்நேரம் வரையும் கையை திறந்தா சொல்லிக்கிட்டு இருந்தான். நல்ல ஆளியா ஐயா? ஆறு உள்ளூரு பேரு ஆழ்வாரு. அவரு ஐயனாரு. இவங்க ரெண்டு பேரையும் இந்த ஊர்ல எந்த தெருவிலையும் பாக்கலாம். அப்படி வேலையா? ஆமா, தனிச்சு ஒரு ஆளா பார்க்கவே முடியாது. ரெட்டா பிள்ளைங்க போன்று. இந்த ஜென்மத்துல எங்க ரெண்டு பேருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. ஏய்யா, எங்க ரெண்டு பேர் மோகமும் ரெட்ட பிள்ளைங்க நான் சொல்லுது. மோகம் சொல்லல. இந்த ஊர்ல எந்த இடத்துல எந்த விஷயம் நடந்தாலும் முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கலாம். எதுக்கு? சாப்பாட்டுக்கா? கண்டைக்கா? அதெல்லாம் ஒண்ணு. நீங்க இப்படி சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசுறது இவங்க ரெண்டு பேருடைய பழக்கம். அதை நீங்க காரணம் வாங்காதீங்க. சத்தியாப்பா, உள்ளூர்காரன்னு கூட பார்க்காம பொண்ணு வீட்டுக்காரன் நம்ம ரெண்டு பேரையும் ஒதுக்குறோம். ஆமாப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நகையை பத்தி ஒரு வரி கூட பேசல. என்ன பொண்ணு வீட்டுக்காரன் பூரிச்சுட்டான். அட என்னப்பா நகை நகைன்னு நாலாவது மனுஷன் நீங்க ரெண்டு பேரும் நடுவுல வந்துகிட்டு நாயா கத்துறீங்க? என்னங்க நாட்டாமக்காரன், பொண்ண பெத்தவங்க கிட்ட என்னென்ன நகை போடுறீங்கன்னு மாப்பிள்ளைய பெத்தவங்க கேக்குறதே சரின்னு நீங்க சொல்றீங்களா? இருந்தாலும் பொண்ண பெத்து வச்சிருக்கிறவன் நாலு பேர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். அட நீங்க ஒண்ணு சம்பந்தி, கொண்டவன் கொடுத்தவன் ஒண்ணா போயிட்டா கேள்விக்கு பதிலுக்கு இடம் ஏது? சரியா, நகை நகைன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கட்டாயப்படுத்துறாருங்கிறதுக்காக ஊர்ல இருக்க நகையெல்லாம் இரவல் வாங்கி பொண்ணுகளுத்துல போட்டுட்டு தாலியையும் கட்டி பிறகு மறு வீட்டுக்கு அனுப்பும் போது கழுத்துல அடக்கிறதெல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு காணாம போயிருச்சுன்னு சொன்னா பையனுக்கு அந்த பொண்ணை பொஞ்சாதி இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அது எப்படி முடியும்? கழுத்துல தாலி கண்டதுக்கு அப்புறம். சரி, அது போட்டோம். மாப்பிள்ளை வீட்டான் கேட்கற மாதிரியே மாடு கண்ணு நில போலம் எல்லாத்தையும் கொடுத்து கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பொண்ணையும் கையில பிடிச்சி கொடுத்துறானு எல்லா மாப்பிளையும் ஒழுங்கா கடைசி வரைக்கும் பொண்ணை வச்சு காப்பாத்துறானா? யோ, நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. சரியான்னு சொல்லேன்ப்பா. அப்படியா ஐயா? நீ ஒண்ணு வாய தெரிதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் மண்டையில தட்டுறான். நீ எதையாவது பதறிவீங்க. யோ, பதில் சொல்லாம என்னையா திருப்பி திருப்பி உங்க முகத்தை அடிக்கடி பாத்துக்கறீங்க? முகம் எங்கயா போயிட? ஐயா பொண்ணு வருதுங்க. பொண்ணு 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 மாமனார் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பதினாறும் பெத்து பெருவாழ் வாழணும். அப்பா கல்லையும் விழுந்து கும்பிடுமா? என்ன பண்ணி நீ நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. நாட்டாம் கால காலையில் விழுந்து நல்லா பக்கம் வாங்கிக்க. என்னங்க தீர்க்க சுமங்கிலியா? தீர்க்க சுமங்கிலியா? அழைச்சு போ தாய். தங்கச்சி அழைச்சிக்கிட்டுமா? பாத்தி அப்பேன், ஊருக்குள்ள நம்மளும் பெரிய மனுஷங்க தானே, நம்ம காலையில் விழுந்து கும்பிட சொன்னாங்களா? நான் போகணும். என்ன செல்லையா, பொண்ணு எப்படி? மனசுக்கு திருப்தி தானே? மறு பேச்சு பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு. நீ அதிர்ஷ்டசாலியப்பா, பொண்ணு ரொம்ப அடக்கொடுக்கமானது. பொண்ணை வளர்த்த பெருமை என்னை விட அவங்க அண்ணனைத்தான் சேரும். அடட, நான் கூட கேட்க மறந்துட்டேன் சம்பந்தி. என்னங்க? உங்க பையன் எங்க காண வரலையா? எங்கிங்க, அவன் பாக்குறதோ போலீஸ் உத்தியோகம், இருக்கிறதோ பட்டணம், லேசர் லீவு கிடைக்கிறது இல்ல. கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துடுவான். பொண்ணு கூட பிறந்த அண்ணன் ரொம்ப புத்திசாலி, தங்க கம்பியே தான். என் பையனுக்கு இளையது கூட ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னனே, அதுவும் பட்டணத்துல தான் நரசு உத்தியோகம் பாக்குது. பொண்ணு கெட்டுக்கார பொண்ணு, ஒண்ணு சொல்லிக்கிறதுக்கு இல்ல. பரவாயில்லையே,
பொண்ணு கூட பிறந்த ஒரு அண்ணன், மாப்பிள்ளை கூட பிறந்த ஒரு தங்கச்சி. சரிதான், அடுத்த சம்பந்தத்துக்கு இப்பவே ஜோடி தயாரில் இருக்கு. நல்லம்மா, அடியே நல்லம்மா. ஒரு கல்யாணத்துக்கு இங்க செங்கல்பட்டுக்கு வரமாட்டானா? நீங்கள்லாம் மதுராந்தகத்துக்கு போங்க, கல்யாண நேரத்துல பொண்ணு வீட்டுல வந்து நான் சந்திச்சுக்கிறேன்னு உத்தரவு போட்டிருக்காண்டி உருப்படாத பயம் அவன். எல்லாம் அவன் எழுதுன மாதிரி வந்து சேர்ந்துருவான், நாம முன்னாடி புறப்படுவோம். அடி அறிவட்ட கழுத, உனக்கு அறிவு இருக்கா? அவனை பெத்தவதான நீ. ஏண்டி நீ நானும் மதுராந்தகத்துக்கு போய் இறங்கினம்னா உனக்கு எனக்குமா கல்யாணம்? மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்கறவனுக்கு என்னடி பதில சொல்லுவேன்? ஐயா இந்த கடுதாசியை காமிக்கிறது. ஏண்டி ஸ்பெஷல் டிராமாவை நடத்துறோம். ஆண்ட்ரு வல்லா தந்திய கடதாசியை காட்டுற மாதிரி இந்த கடதாசி அவங்களுக்கு காட்டுறதுக்கு உத பிச்சு பிச்சு அறிஞ்சிருவாங்க. அட கடவுளே, இந்த அயோக்கிய பயில நம்பி கல்யாணத்தை வேற வச்சுட்டனே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. இந்த பாருங்க, சும்மா புலம்பாதீங்க. முத்து என்கிட்டயும் அவன் தங்கச்சிக்கிட்டயும் பேச்சு கொடுத்தான்னா அதுல இருந்து பிறகவே மாட்டான். நாம முன்னாடி புறப்படுவோம், அவன் அங்க வந்து சேர்ந்துருவான். நல்லம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நீங்க ஒண்ணும் சொல்லாம ஒரு இடத்துல சிவனேன உட்கார்ந்துருங்க. ஏன் உடம்ப போட்டு அலட்டிக்கிறீங்க? என்ன மிரட்டியா நீ? ஐயா உட்காருங்க, சும்மா உட்காருங்க. மாப்பிள்ளை எங்க, மாப்பிள்ளை எங்கன்னு கேக்குறவனு பதில் சொல்ல முடியல. பொண்ணை பெத்த அப்பங்கார முகத்தை பார்க்க சைக்கிளடி பேரறிஞ்ச மாதிரி இருக்கானடி. பின்ன அவன் நம்ம கெடுதல கடுதாசில, நான் நேரா பட்டணத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்க எல்லாம் செங்கல்பட்டுல இருந்து மதுராந்தகத்துக்கு போய் சேர்ந்ததுதான் எழுதிருந்தா? அதை நம்பித்தானடி நாம இங்க வந்து அலமோதுறோம். ஆனா எனக்கு மாத்திரம் புத்தியில பட்டுச்சு, இந்த தருதலை பையன் நம்மளை ஏதாவது ஒரு வகையில தவிக்க விடுவான். போதும் புலம்பாதீங்க, எல்லாம் வந்து சேருவான். வாய துறக்காது, எனக்கு வர கோபத்துல கொலை கொலை நடக்கும். போயிட்டு வந்தாண்டு போறேன். பையன் தான் தாலி கட்டுற நேரத்துக்கு போனா போறோம்னு பொறுத்து வரானோ என்னமோ. இந்த புள்ள மரகதான், கல்யாணத்துக்கு முத நாளே ஆஸ்பத்திரியில லீவ் வாங்கிட்டு வரேன்னு எழுதியிருந்தாலே வந்து சேர்ந்தாளா? மாப்பிள்ள தங்கச்சி இல்லாமத்தான் இப்ப கல்யாணம் நின்றுகிட்டு இருக்கா? இப்ப இல்லன்னா அப்புறம் வந்து பாக்கட்டும். ஆஸ்பத்திரியில நரசி வேலை செய்யறவளுக்கு திடீர்னு லீவ் கிடைச்சிருமா? இவன் மாதிரி வேலை வட்டி இல்லாதவளாவா? உங்க பொண்ணுக்கு செல்லத்தை கொடுத்து கொடுத்து கொடுத்ததே நீங்க தானே? ஓ மவனை கெடுத்து குட்டிச்சவராக்கி இந்த நிலைக்கு கொண்டு வந்தது நீ தானே? ரெண்டுக்கு சரியா போச்சு, பேச்ச மாத்துங்க. பேச்ச எங்கடி மாத்துறது? விடிஞ்சா தாலி கட்டணும், மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்கன்னு ஊர்ல இருக்கிற பேயா கத்திக்கிட்டு பேச்ச மாத்துறதான் பேச்சு. ஐயா பையன் வந்துட்டே இருப்பான், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எங்க இருந்து வருவான்? இது வரைக்கும் வராத போய் இனிமே எங்க இருந்து வருவான்னு கேட்கிறேன். நான் உன்னு கேக்குறேன், கோச்சுக்க மாட்டீங்களே? நல்ல நேரம் பார்த்துதான முகூர்த்தம் வச்சீங்க. ஓஹோ, நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்களா? எந்த இடத்துக்கும் போகல. பையன் இந்த கல்யாணத்துக்கு பரிபூர்ணமா சம்மதிக்க வச்ச பிறகு தானே நான் உங்ககிட்ட பேச்சு கொடுத்தேன். என்னமோ எனக்கு தெரியாது, இந்த கல்யாணத்துக்கு அந்த பயம் வரல. நான் தலையில துணியை போட்டுக்கிட்டு காசி ராமேஸ்வரம்னு போக வேண்டியதுதான். அப்பா நானும் எவ்வளவோ நாள் அங்கெல்லாம் போகணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்பதான் உங்களுக்கு மனசு வந்துச்சு போல இருக்கு. விளையாடுறியா? ஏங்க இப்படி காட்டு கத்தலாம் கத்துறீங்க? முள்ளவே பேசுறேன், எங்கடி உம்மாவே? தம்பி இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன இது இங்க வந்து புகைய விட்டுக்கிட்டு? நீ பொடியா உரியதே, நான் புகையா விடுறேன், என்ன டிஃபரன்ஸ்? வேடிக்கையா இருக்குது. சரி வந்து உட்காருங்க மனவரையில. ஏன் மேம்? என்னது தாலியை கட்டு, கல்யாண காரியத்தை முடிக்க வேண்டாம். சார் உன் கழுத்துல கட்ட சொல்றியா தாலிய? என்ன இது, பொண்ணு கழுத்துலதான். எங்க பொண்ணு? அங்க பாரியா, அங்க பார்க்காம எங்க வந்து சத்தம் போடுறான். யாருறவன்? என்னப்பா பொண்ணையா நின்னுகிட்டு இருக்கிய, பொண்ணை போய் அழைச்சிட்டு வா. தங்கச்சி வேற வரல, உன் தங்கச்சா தாலியை செஞ்சுட்டு வர போறீங்க? மரியாதை இல்லாம சட்டையை தொடாதே. பொண்ணு என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்பவே என்கிட்ட எவ்வளவு படிவா நடந்துக்கிறா தெரியுமா? எனக்கு கூட தான் பிடிச்சிருக்கு. நம்ம முரட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும். எல்லாம் நடந்துக்குவான். நீங்க கூட தான் என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடி
தெரு தெருவா சண்டீரா திரிஞ்சிட்டு இருந்தீங்களா? இப்ப நான் வந்ததுக்கு பின்னால சொன்ன இடத்துல உட்காரலையா? நல்லம்மா, உன் கதையே வேற. கதைகளை பேசிக்கிட்டே இருக்கானுங்கப்பா இந்த ரெண்டு பசங்களும். ஆட்டத்தை கவனிக்க மாட்டேங்கானுங்களே. அட பாப்பா, காசு இல்லாத சொத்த பசங்க இவங்களோட எவன் ஆடுவான்? அடே, சீட்டு கட்ட போட்டுடாதப்பா. கல்யாண வீட்டுல விடியற வரலும் பொழுது போக வேண்டாம். இந்த ஒரு ஆட்டத்தையும் ஆடிடும். ஐயா, சீட்டு கட்டு கோட்டுக்காரே. ஏன் கத்துற? அதான் காதுல விழுந்துக்கிட்டே இருக்குது. ஆமா, இங்க ரெண்டு பேரும் மாப்பிளைக்கு சொந்தமோ? சும்மா அப்படி வேண்டியது அவ்வளவுதான். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் பொண்ணு வீட்டுக்கு சொந்தக்காரங்களோ? உள்ளூர் அவ்வளவுதான். பின்ன ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் உரிமையோட போறீங்க வர்றீங்க, சாப்பாட்டு பந்தியில கூட முதல்ல உட்காந்துடுறீங்க. சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை வேண்டாம். சரிதான், இவனுங்க ரெண்டு பேரும் நம்ம லிஸ்ட்ல சேர்ந்தவங்க தான் போல் இருக்கு. ஆடுங்கய்யா, 7 மணி நேரம் கதைகளையே பேசிக்கிட்டு யோஜனை பண்ண வேண்டாம். அப்ப திருப்ப திருப்பு இன்னைக்கு 60 நாளிகையும் அமிர்த யோகம் தான். ஆனாலும் உச்ச வேலை வர்றதுக்குள்ள பொண்ணு மாப்பிளையும் வண்டியில போய் உட்கார்ந்துடும். உட்கார்ந்துகிட்டு இருந்தா தோதுபடாத நாட்டாம்காரையா. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நாங்க எல்லாரும் செங்கல்பட்டுக்கு போய் சேர்ந்தாகணும். வண்டியை முதல்ல நவத்துங்க. டேய், இங்க இருந்து 16 மைல்ஸ் தான்டா இருக்கு செங்கல்பேட். 1/2 hour போயிடலாம்னு அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ண, சத்தம் போட வேணானு. ஐயா என்ன சொல்றா? 1/2 மணி நேரத்துல செங்கல்பட்டு போய் சேர்ந்துடலாம்னு இங்கிலீஷ்ல சொல்றாரு. அடச்சி, நீ யார குறுக்க பேசிக்கிட்ட? ரம்மி ரம்மி ஆகுது, கும்மி ஆகுது, குட்ட பயல அம்மியில வச்சு அரைன்னு அரைச்சு விட்டுருவேன். உங்களை கூட நினைச்சல ஏதாவது தெரியலனா என்கிட்ட கேட்கணும், நான் இன்ஃபார்ம் பண்றேன். என்னடா சொன்ன? ஐயா கழுத்து கழுத்து. ஐயா, சாமான்லாம் லாரியில வச்சு கட்டியாச்சு, 3 வண்டிக்கு பெட்ரோலும் பிடிச்சாச்சு. உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணு அழைச்சிட்டு வாங்க, நேரம் போறது தெரியல. அதாவது ஏன் மேம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? போத, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கார்ல முன்னால ஸ்லோவா போய்கிட்டு இருக்கேன், பின்னால பொண்ணு தூக்கி போட்டுக்கிட்டு நீங்க வாங்க. அயோச்ச பயல, கால எடுத்து வச்சு நான் நறுக்கி போடுவேன், நறுக்கி. இருங்க, நீங்க சும்மா இருங்க. பேசுறத பாத்தீங்களா? இருங்க தம்பி, முத முதல்ல பொண்ணு மாப்பிள்ள வீட்டை விட்டு போற போது சேர்ந்து போகணும், அதுக்கு தான் ஐயா சொல்றாரு. பின்ன ஏன் மேன் டைம் வேஸ்ட் பண்ற? பொண்ணு தூக்கி கார்ல போடு. வைடிலே எலே. ஐயா பொண்ணு வந்துருச்சு. அம்மா அப்பா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்க. என்னம்மா இது? ஏந்திரிமா ஏந்திரி, வீணும் கொடுத்துருவோம்மா, கேமமாயிருமா. வேற நான் என்ன சொல்ல போறேன்? 4 பேருக்கு நீ புத்தி சொல்ற பொண்ணு, உனக்கு நான் என்னம்மா சொல்ல போறேன்? உங்க அண்ணனுக்கு இன்னும் 1 நாள் லீவு இருக்குது. அவரு உன் கூடவே செங்கல்பட்டுக்கு வந்து 1 நாள் தங்கிட்டு அப்புறம் பட்டணம் போறேங்க. அவரும் அடிக்கடி வந்து உன்னை பார்த்துக்குவான், நானும் 4 அடிச்சு வந்து பார்த்துக்குவேன். ஒன்றும் கவலைப்படாத, சந்தோஷமா போயிருந்தேன். மாப்பிள்ள தம்பி, இங்க கொஞ்சம் வாங்க. ஏமா, மாமனார் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல இது வழக்கம். இல்ல இருக்கட்டும். இல்ல தம்பி வாங்க. மாப்பிளைக்கு இந்த கஷ்டம் கூட வேண்டியது. பாத்தியாடி நல்லம்மா, உன் மகன் கும்பிட்ட லட்சணத்தை போயும் போய் இவனை பெத்திய. கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன், வந்த இடத்துல யாரும் சும்மா இருக்க சொல்ல. அப்பா என்னப்பா இது? உன் அங்க வந்து பேசிக்கிறேன். சரி சரி. அம்மா ரத்னா கொஞ்சம் முன்னாடி வந்து நின்னு. தம்பி நீங்கள் இங்க வந்து நின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து வலது கால முன்னால வச்சு நடங்க. நீ என்ன மேன், எனக்கு ஒவ்வொன்னு ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிற? என்னண்ணா நீங்க அண்ணி கூட சேர்ந்து போறதுல என்ன தப்பு? பெரியவங்க சொல்றத கேட்க கூடாதா? நில்லுங்கண்ணா. அம்மா வலது கால வச்சு நடங்க. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. நான் வரட்டுமா? கொஞ்ச நேரம் பேசாம நில்லுங்க. வாங்கம்மா. என்னம்மா இது? ஆர்த்திடா. ஆர்த்தி ஐசி. நியூசன்ஸ். மணிக்கம், ரத்தனத்துக்கு நீ நல்ல சமாதானத்தை சொல்லிட்டு பட்டணத்துக்கு போற. அப்பா நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க வருத்தப்படாதீங்க. மாப்பிள்ள சரி, நான் வர்றேன்ப்பா. இது யார் அப்பக்கா? 2 பேர் இங்கேயே நின்னுகிட்டு இருக்கானுங்க. ஏதாவது பிச்சை போடு. ஏய் என்னடி அண்ணன் நேரம் போட்டுக்கிட்டு வர்ற? மழார்னு வண்டியில வந்து உட்கார நேரம் ஆகல. நீங்க உட்காருங்க. பின்ன நீ என்ன நின்னுகிட்டு வர போறியா? இல்ல நாங்களும் உட்கார்ந்துகிட்டு தான் வர போறோம்.
அடடா மார்க்கின் தம்பி பலமால வந்து வண்டியில ஏறுங்க இவர நம்ம இப்ப தான் எல்லாரும் பாத்து சிரிக்கிட்டு இங்க வந்து கோவத்தை கட்டறாரு இங்க வந்து என்ன மிரட்டறியா அங்க வந்து வந்து பேசிக்கிறேன் நானும் பாத்துக்கறேன் என்னங்க இறங்க ஏமா என்னது என்னது பின்ன என்னப்பா நாங்க உட்கார்ந்திருக்க வண்டியில பெண்களும் குழந்தைகளுமா இருக்கோம் இவர அங்க வந்து உட்கார்ந்தா என்ன ஒரு ஆம்பளை தோண கூட இல்லையே எல்லா வண்டியும் சேர்ந்தானே போகுது ஒண்ணும் பயப்பட வேண்டாம் ஆ அப்படி சொல்ல கூடாது போங்க தம்பி பொம்பளைகள் வராங்கல்ல பயப்படுவாங்க போங்க தம்பி சும்மா துணைக்கு போங்க ஆம்பளை மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டீங்களா இறங்க பூச்சப்பட்ட பையன் போல இருக்கு இன்ன இந்த வண்டியில யார் வந்து ஏறறவங்க உட்காருங்க வந்து ஊர்ல இருக்கவங்க உட்கார்த்துக்கல வண்டி டையா வண்டி ஓடியா சீக்கிரம் போங்க இங்க பாத்தீங்களா யாராவது ஒரு ஆம்பளை இருக்காங்களா அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டீங்களா உட்காருங்க பாத்தியாப்பே மாப்பிள்ள தங்கச்சி பாத்துக்கிட்டு தானே ஐயா இருக்கேன் அந்த வண்டியில உட்கார்ந்துக்கிட்டு இருந்த பையனை மெனக்கட்டு போய் கூட்டிட்டு வந்து இந்த வண்டியில உட்காந்து வச்சுக்கிடுச்சு ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பன்சுவாலிட்டி தெரியாத பசங்க ட்ரையா இல்ல என்னங்க சார் அவசரப்படுறீங்க ஒரு கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளைய அனுப்பி வைக்கிறதுனா சாமானியத்துல இருக்கா டேய் ரம்மி ஜாக்கி நீங்க ரெண்டு பேரும் மெட்ராஸ்க்கு ட்ரெயின்ல போங்க அம்மா ரொம்ப கம்பல் பண்றாங்க ரெண்டு நாள் செங்கல்பட்டுல இருந்துட்டு வந்தறேன் ஒண்ணு அவசரம் இல்ல சார் 10 நாள் கூட இருந்துட்டு வரலாம் அது சரி மோகன் ஆகிட்ட விழுப்புரத்துல என்ன சொன்னீங்க சத்தம் போட்டு பேசாதடா வீடு கட்டி கொடுக்கிறதுக்கு அவளுக்கு பணம் என்கிட்ட கொடுத்து அனுப்புறேன் சொன்னீங்கல்ல இப்ப இதெல்லாம் என் கையில காலனா எல்லாம் செங்கல்பட்டு வந்து மேனேஜ் பண்ணி அனுப்புறேன்னு அவகிட்ட சொல்ற என்னங்க சார் இப்ப எங்களுக்கு ரயில் செலவுக்கு ஏதாவது பாக்கெட் மணி கொடுங்க கையில காலெல்லாம் இல்லைன்ற மானத்தை வாங்குறேன் வழக்கம் போல ரயில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போங்கடா நான் வரட்டுமாப்பா போயிட்டு வாமா என்னங்க ஏமா பையன் அப்பவே சாப்பிட்டான் போல இருக்கு நீ ஏமா இன்னும் சாப்பிடாம இருக்க இப்ப எனக்கு பசிக்கல அத்தை அப்புறமா சாப்பிடுறேன் நல்லம்மா ஓ மதம் போடுற சத்தத்திலயும் அவன் மிரட்டுற மிரட்டல்லையும் பொண்ணுக்கு பசியம் கட்டி எடுக்க போகுது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா அவர் என்ன மிரட்டுறதும் இல்ல திட்டுறதும் இல்ல சந்தோஷமா பேசுறதே கொஞ்சம் சத்தமா தான் இருக்கும் விடுஞ்சென்னச்சு அவளை பத்தி முழுமுழுத்துக்கிட்டு இருக்கதே உங்களுக்கு வேலையா போச்சு பையன் ரூம் விட்டு வெளியே வராம எவ்வளவு பதுவுசா இருக்கான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு இனிமே அவன் ஒழுங்கா வீடும் கொடுத்தனமா இருந்தா கூட அதுக்கும் காரணம் உன் மருமகளோட புத்திசாலித்தனம் தான் எல்லாம் நீ வளர்த்த லட்சணம்னு கிட்ட பெருமையா பேசிக்கிறாரு ரத்னா என் மகன் மாதிரி வீட்டு கடங்காத அயோக்கிய பசங்களுக்கெல்லாம் உன்ன மாதிரி அடக்கமான மருமகளுங்களா வந்து வாச்சா பெத்தவங்க பாடு கஷ்டமே இல்லை என்ன பையன் கொஞ்சம் கோச்சுக்கு நேரத்துல கூட ரத்னா எவ்வளவு நேர்க்கா பேச அவனு சிரிக்க வச்சா தெரியுமா போங்க பின்ன என்னடி நான் கோமா இருக்கேன்னு தெரிஞ்சு கூட பக்கத்துல உட்காந்து சமாதானம் பண்ணாம ஏழு ஊரு கேட்க முடியாவது கத்திக்கிட்டு இருப்ப யார பார்த்து கத்துறேன் சொல்றீங்க போவே கத்திரியா மருமக இருக்கா மரியாதை போதும் சும்மா இருங்க அத்தை நான் வரேன் ஏமா போய் சாப்பிட்டு போவேன் இல்லத்தே அத்தானுக்கு ஏதோ கொஞ்சம் தலை பாரமா இருக்குன்னு சொன்னாரு நான் வரேன் பாத்தியாடி நல்லம்மா உன் அடக்க உடக்கத்தை பார்த்து உன் மருமவ அலறி அடிச்சு பயந்து ஓடுது நீங்க போடுற சத்தம் நேரம் அங்க போய் பையன் தலைவலி ஜாஸ்தி ஆகிற போது சும்மா இருங்க அரே என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட என்ன சொல்லிட்டு வந்த உங்களுக்கு தலை பாரமா இருக்கதாக சொல்லிட்டு வந்தேன் எனக்கா தலை பாரண்ணா சரிதான் பொய்யே பேச தெரியாதுன்னு அண்ட குழு குழுவ போல இருக்க நீங்க தானே எதையாவது சொல்லிட்டு சீக்கிரமா வரணும்னு சொன்னீங்க அதுக்குன்னு என்ன சீக்காளி ஆக்கிட்டு வந்துட்டியாங்க இல்லைங்க ஏண்டா தலையை வலிக்குதுன்னு சொன்னியாமல்ல எங்கிற வலிக்கு தலை யார் சொல்றேன் ரத்னம் தான் சொல்லிச்சு இவ்வளவு நீ செஞ்ச வேலை சொல்லிட்டு ஓம் வேற அடிக்கிறா பாரு பேசாம நீ சொன்னதுல பாரு எங்க அம்மா எவ்வளவு சீரியஸ் அங்க வந்திருக்காங்க அத்தை இப்போ அவருக்கு தலைவலி நின்னு போச்சா அத்தை புழுவு புழுவு டேய் புழுவு முதல்ல இந்த கழுத்துல இருக்க சுருக்கு அவ தெரிஞ்சிலாத தலைவலி நிக்கும் அவரு சுருக்குல கை வைக்காத பசமே வீடு வாசலமா இருந்து வாரம் தவறாம ரெண்டு எண்ணெய் முழுக்க எடுத்துக்கிட்டு இருந்தா இந்த நோவெல்லாம் வருமா ரத்னம் இனிமே எல்லாம் உன் கையில தாமா இருக்கு இருக்கு அவ கையில 10 விரல் உனக்கு மட்டும் என்னடா 16 விரலா இருக்கு ஏத்தை அத்தான் கையும் காலையும் சேர்த்து 20 விரல் இருக்குல்ல காமிக் பண்றாடா வா ஐயா ஐயா டே முத்து நீ இப்படி ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கணும்னு நான் எவ்வளவு நாளா கனவு கண்டுகிட்டு இருந்தேன் தெரியுமா நல்லம்மா போ அப்பா கூப்பிடுறாங்க போ எங்க உள்ள போன பையனுக்கு தலைவலின்னு ரத்னம் சொல்லிச்சுல கொஞ்சம் மருந்து போட்டுட்டு வரலாம்னு போனேன் எல்லாம் அந்த பொண்ணு பாத்துக்கிறோம் அடிக்கடி நீ போய் தொல்லை கொடுக்காத ஏண்டி சின்னம் சிரிச்சுக்க செத்த நேரம் வேடிக்கையா பேசிக்கிறோம் இது புரியலையே அந்த சூதுவாதெல்லாம் நமக்கு புரியாது அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் எங்கடி போற நில்லு உன் பையனுக்கு தலைவலி இருக்கட்டும் உன்கிட்ட நான் பேசி பேசி
என் மண்டையே கனத்து போய் தலையில இருக்க நரம்பே வெளியில வந்துருச்சு. கொஞ்சம் தைலத்தை என் தலையில கொட்டு. போட்டுக்குங்க. நீயே போட்டு விட்டு போடு. ஆமா, காலத்துக்கும் உங்க காலம் தலைய அமைக்கி அமைக்கி இது கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சே. ஐயோ, பேசிக்கிட்டே நிக்கிறியே, மருந்த போடு. போடுறாங்க. உங்களுக்கு எவ்வளவுதான் பணிவிட செய்தாலும் எனக்கு நல்ல பேர் கிடையாது. வீட்டுக்கே அடங்காத பையனை கூட மர்ம வந்து சரிப்படுத்திட்டா இவளை என்னால திருத்த முடியலையே. எப்பத்தான் திருந்து வாழோ? என்னது வாழவா? நல்லம்மா, இந்த வீட்டுல நான் இருக்கவா இல்ல இப்பவே ஓடவா? பணத்தை திருநன்னைக்கு பையனை ரெண்டு திட்டு திட்டு வீட்டோட இருக்க வச்சிருந்தா அவனும் போயிருக்க மாட்டான், அந்த பொண்ணும் கூட போயிருக்காது. இப்ப மரகதம் பொண்ணு எழுதியிருக்க கடதாசி பார்த்தா என் மூச்சே நின்றுடு போல இருக்க. எந்த நிமிஷம் போலீஸ் கேள்விக்கு அவன் உயிருக்கே ஆபத்து வரலாம்னு எழுதியிருக்காளே. நல்லம்மா, நானே கலங்கி போயிருக்கிறேன். நீ வேற வேண்டி என்ன போட்டு குழப்புற? முடிவா சொல்றேன், ஓ மருமவ இன்னும் நீண்ட நாளைக்கு சுமங்கலியா வாழணும்னு அவ தலையில எழுதி இருந்தா உன் பையனுக்கு ஒரு ஆபத்து வராது. கடுதாசிய படிச்சதுலேருந்து எனக்கு அதுதான் சொல்ல தெரியுது. ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? இப்பவே புறப்படுவோம் பட்டணத்துக்கு. பையன் மருமக மக எல்லாரையும் பார்த்தாதான் எவ்வளவு எனக்கு திருப்தியா இருக்கும். புறப்படுங்க, போலாம். வாங்க 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 சம்மன். மாணிக்கங்கிட்ட இருந்து கடுதாசி வந்துச்சு. படிச்ச என் கைய ஓடல, கால ஓடல. என் பொண்ணு செல்லமா வளர்த்த இப்ப சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சு இப்படி கொடுமைப்படுத்தலாம் உங்க பையனுக்கு என் பொண்ணை கட்டி வச்சு. சம்பந்தி, உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா என் பையன் நடந்த தப்புக்கெல்லாம் உங்க கையாலேயே என்ன கொண்ணு போட்டிருங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடி, சம்பந்தி கிட்ட தலைமை வந்து பேசுற அளவுலயா உன் பையன் நடந்திருக்கான்? சரி, புறப்படுங்க, எல்லாம் பட்டணத்துல போய் பேசிக்கலாம். நானும் அங்கதான் புறப்பட்டேன். சரி வாங்க, எல்லாருமா போவோம்.